இருந்தாலும் நீ முட்டியா சாமி மாட்டேன் விலங்கு மனத்தால் விமலா விலங்கு மனத்தால் என்ன விலங்கு மனத்தால் அதாவது உன்னை விலகுகின்ற மனத்தால் நான் உன்னை விட்டு ஒதுங்குறேன் அதனால நான் பாட்டு படிச்சேன் உலக போக நான் உன்னை நினைக்கணும்னு நினைச்சாலே என்ன செய்யுது அடுத்த செகண்ட் என்ன பண்ணுது அடுத்த செகண்ட் காலேஜ்ல சீட்டு பிடிக்கணும் அது பிடிக்கணும் இது பிடிக்கணும் நம்ம உலக போக நம்ம என்ன பண்ணுதுன்னா அடுத்தடுத்த விஷயமா நம்ம என்ன பண்ணுது இழுத்துக்கிட்டே போகுது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அப்படி இருந்தாலும் இந்த திருவாரூர் படிச்சா போதும் உலக போகத்தில இருந்து நான் விலகுனா கூட விலங்கு மனத்தா விமலா விமலான என்ன இருக்கும் மலம் இல்லாத மலத்துக்கு ஆப்போசிட் விமலா மாசற்றவர் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாய் பிரியறதுக்கு என்ன காரணம் நம்ம மனசை விட்டு பிரியறதுக்கு என்ன காரணம் இறைவனை விட்டு நம்ம பிரியறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்பர் சாமி சொல்ற ஒன்று இருந்து நினைவீங்கள் உந்தமத்து இல்லை கன்றிய காலனை காலால் கடிந்தால் அடியவன் ஒன்று இருக்காதான் வேற ஒண்ணும் இல்லை நம்ம சாயந்தரம் டிவியில போய் உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும் நல்ல சீரியல் அது போய் உட்கார்ந்தா என்ன ஆகும்னா பக்கத்துல ஒரு திட்டம் வந்தா கூட நமக்கு என்ன தெரியாது ஒண்ணுமே தெரியாது இருப்பா அதுல முக்கியமான சீன் வரும் இப்பதான் கதாநாயகிய உண்மைய வந்து எதிரிய பத்தி காட்டுற சீன் வருது இப்போ பேசாத அப்படி சொல்லுமா இல்லையா எந்த சீன் வந்தாலும் தெரியும் அப்படி ஒரு என்ன நடந்தாலும் எதுவும் தெரியாது அப்படி ஆனா டிவியில ஒன்று இருக்கிற நம்ம இறைவன் இடத்துல ஒன்று இருக்காதான் காரணம் இப்போ குழந்தை சூழ்ச்சுமா இப்போ குழந்தை ஓங்கி அழுதுகிட்டே இருக்கு என்ன செய்வீங்க ஒரு சின்ன ஒரு 3 வயசு குழந்தை எப்பட்டாலும் அழுகுது அழுகை நிறுத்துறதுக்கு என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க கிளிகளுக்கு கொடுக்கிறீங்களா ஆட்டு வேண்டிய ஆட்டுலாம் சட்டத்தை கேட்டு நீக்கணும் வேற என்ன செய்வீங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியா சொல்லுங்க பழைய கால கிளிகளுக்கு கொடுக்கிறது என்ன சொல்லுவா டிவிய போட்டுட்டு ஒரே ஒரு சேனல் ஆன் பண்ணி விடுவாங்க என்ன ஆகும் அந்த என்ன சேனல் அது கார்ட்டூன்லயே ஒரு முக்கியமான சேனல் பூனையும் எலியும் இருக்கிறது நலம்தான் இல்லாத சிறிய உன்னை நினைத்து உருகின்ற தன்மை இல்லை
இல்லாது சிறிய மாணிக்கவாசகர் பாட்டுல சொல்றாரு நாடகத்தால் உன்னடியார் போர் நடித்து நடுவே வீரகத்தே பூந்திடுவார் மிக பெரிதும் விரைகின்றே என்ன அர்த்தம் இருக்கு நாடகத்தால உன் அடியார் போல போலி வேஷம் தான் போட்டிருக்கேன் உண்மையான வேஷம் இல்ல உயிர் பூசிருக்கேன் உத்ராட்சி அடைஞ்சிருக்கேன் உங்க நினைச்சு பாடுறேன் என் கவனம் பூரா தேவைக்கு அது இந்த வரி அழகா சொல்றாரு ஆயிரம் பேர் ஒரு வரிசையில நிக்கிறாங்க அந்த ஆயிரம் பேர்ல நான் என்ன பண்றேன் முத ஆளா இந்த சினிமாவுக்கு டிக்கெட் எடுப்பேன் ஞாபகம் இருக்கா சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தாவி தேவை போற மாதிரி வந்து தாவி டிக்கெட்டே எடுத்துருவான் பின்னாடி வர்றவங்க பேசாம முன்னாடி வர அடியார் எல்லாம் மெய்யடியார் பின்னாடி வர அடியார் எல்லாம் மெய்யடியார் நானா கோழியார உள்ள புகுந்து ஆனா சீக்கிரம் வந்து அடைஞ்சிருன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்து அடைஞ்சிருக்கேன் நம்மளா இருக்கிறத செய்யும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போறோம் ஆயிரம் பேர் நிற்பாங்க ஆயிரம் பேர் நிற்கும் போது நம்மள என்ன பண்ணுவோம் நூறு ரூபா டிக்கெட் இருக்கா ஆயிரம் ரூபாய் டிக்கெட் இருக்கா இல்லையா விஐபி வர வரைக்கும் உத்தேசம் இருக்கா உரமா போலையில் விஐபி ரெக்கம் பேசி வச்சு அவங்களோட போய் நம்ம பார்க்கணும் ஆனா அது போல நான் விரைகின்றேன் சாமி அப்படி வந்தா கூட அவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை வந்து அடைஞ்சிடும்னு நினைக்கிறேன் சாமி நலம்தான் இல்லாத சிறிய அப்பேற்பட்டு நான் குறுக்கு வழியில உன்னை சீக்கிரம் அடையணும்னு நினைச்சா கூட நீ என்ன பண்ற சலிப்பறியா தன்மையா எப்படியும் உன்னையும் நான் சேர்த்து உன்னோட என்னோட சேர்த்துருவேன்ற தன்மையோடு இருக்கிற சாமி நலம்தான் இல்லாத சிறிய நிலம் தன் மேல் வந்தருளி நீள் கடல் அற்புதமான நிலம் தன் மேல் வந்தருளி நீள் கடல் காட்டுகிறார் இதுதான் சாத்திரம் முப்பத்தாறு தத்துவமும் என்ன சொல்லுதுன்னா நிலம் தன் மேல் எழுந்தரும் நீள் கடல் காட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒருத்த மகள் மேல இருக்கான் இதுல ஒருத்தர் பசி தாங்க முடியல மலை மேல அவங்கிட்ட எல்லா சாப்பாடு இருக்கு ஆனா என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியுமா அவனுக்கு என்ன செய்யணும் இறங்கி வரணும் அப்படித்தான் சிவபெருமா முப்பத்தாறு ஸ்டெப்பு இறங்கி வந்து கீழே வந்து அழகா மண்ணு மேல இறங்கி வந்து ஊட்டி விடுறாரு என்ன மாதிரி ஊட்டி விடுறாரு எப்படி வந்து இறங்கி வந்திருக்காரு நம்மை போலவே இப்ப நீங்க பயிரவரை பார்க்குறீங்க யாரு போல இருக்காரு நடராஜர் எப்படி இருக்காரு ஆனா உண்மையிலே நடராஜர் பைரவர் எல்லாம் நம்மை போல இருக்க இருந்தாலும் கூட சிவபெருமான தோன்றாதானா ஞானசம்பந்தம் விடமேல காட்சி கொடுத்தா ஞானசம்பந்தம் அப்பர் சாமிக்கு யானையும் குட்டி யானையும் பெண் யானையும் தத்து ஒவ்வொன்றா கொடுத்தாரு அப்ப இவருக்கு பைரவர் ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சு மூத்த இருக்கு இதெல்லாம் சிவபெருமானே உண்மையான ஒரு அதுதான் உண்மையான உருவமா உண்மையான உருவம் என்னதற்கு எட்டாது இன்னதன்மை என்று சொல்ல முடியாது ஆனா நாம என்னதற்கு எட்டுற மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு அந்த இறங்கி வந்த நிலைதான் இதுவே ஒழிய உண்மையாக உருவம் சிவபெருமானுக்கு இப்படி இல்லை எப்படி இருக்கும் நம்ம நம்புற பொருட்கு நாம் அறியும் பொருட்கு சிவபெருமான் அடைந்து அந்த நிலம் தன் மேல் வந்த ஒரு நீள் கடல்கள் காட்டு நீள் கடல்கள் எப்படி காட்டுறாரு எந்த அடிப்படையில் வந்திருக்காரு இதுல எதை சொல்லுது சிவத்தை சொல்லுதா வேற எதை சொல்லுது அம்மையாக இறங்க சக்தியாக இறங்க திருவடியாக இறங்க அப்புறம் கூட சொல்லியிருக்கோம் அம்மை வேற அல்ல திருவுருள் வேற அல்ல திருவடி வேறல்ல எல்லாமே அதான் சொல்றாரு பத்தியார் உணர்வோராருளை வாய்மட்டத்து பருகுதோராம ஒத்தவர்க்கே சக்தியா இருக்கும் தேவதாளிவர் திருமுடி இருந்தவா பாரு சக்தியார் சிவமாய் உலகெல்லாம் படைத்து தனிமுழு முதல்வர் அவ நீள்கள் எப்படி காட்டிருக்காருன்னா சக்தியாவும் சிவமாவும் இறங்கி அப்போ உண்மையான மூலப்பொருள் யாரு சக்தியும் சிவமா இறங்கி வந்திருந்தா உண்மையான மூலப்பொருளாக இருக்கவை யாரு
அவர்தான் பரம்பொருள். அவர்தான் பரம்பொருள். பரம்பொருள் என்ன நம்பூருக்கு என்ன வாரி கொண்டிருக்காரு? எந்த வாரி கொண்டிருக்காரு? என்ன வாரி இருக்காரு? சிவமாவு சக்தியாவு. சிவமாவு சக்தி. அதான் சொல்றாரு திருமந்திரத்துல. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கெங்கும் சிவமாய் இருப்பதனால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அவன் அவனதன் விளையாட்டு. நிலந்தன் மேல் வந்தருளி அப்படி நீர்கள் காட்டினா பெருமானுடைய அருளாற்றலை குறிக்கிறது. பெருமானுடைய அருளாற்றல் நாம் பொருட்டி சிவபெருமான் நேராக இறங்கி வந்து மாடியிலிருந்து உணவு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு படியால் இறங்கி வந்து தான் கொடுக்க முடியும். அப்படி சிவபெருமான் கொடுத்துருக்கார். அந்த அந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் நிலம் தன்மையில் வந்தவர்கள் ஏறியிருக்கார். நாயின் கடையாய் கிடந்த அடியே. நாயின் கடையாய் ஏன் பெருமான் வந்து நம்மளை எல்லா எல்லா பாட்டிலையும் பார்த்தா நாய் நாயின்னு சொல்றாரு? அடியார்கள் எல்லாம் நம்ம எல்லாம் நாயே நாயே நாய் அடியே அப்படின்னு ஏன் நாயை பற்றி சொல்லி கேட்கிறாரு? மற்ற விலங்குகளை சொல்லாம நாயை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாய்க்கு அப்படி என்ன சிறப்பு? நன்றி விசுவாசம் உள்ளது. அது யார்கிட்ட விசுவாசம் உள்ளது? ஆக தலைவனை அறியக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கு? தலைவன்கிட்ட விசுவாசமாகவும் தலைவனை அறியக்கூடிய திறமையை யார்கிட்ட இருக்கு? அதுக்கு ஆப்போசிட்டா எதிரியை அறியக்கூடிய திறமையும் நாய்கிட்ட. ஆக தலைவனையும் அறியும் எதிரியையும் எப்படிங்க தலைவனை அறியுது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல. இருந்தாலும் இன்னொரு சொல்றேன். ஒரு பெரிய பணக்கார டிராமாவில் நடிக்கிறதுக்காக ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறது சொல்லிருக்கா சொன்னது. அப்படியே பார்த்தா ஒரிஜினல் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறது. வந்து இறங்குறாரு டொயோட்டா கார். இறங்குனா நல்லா ஆச்சரியமா இருக்கு. என்ன பிச்சைக்காரன் இறங்குறாரு. உள்ள கேட்ல போனா செக்யூரிட்டி நிறுத்திட்டான். நின்றுக்கிறார் சொல்லியிருக்கா நிறுத்திக்க ஓங்கி ஒருத்தன் சும்மா போய்கிட்டு இருப்பான். ஓங்கி கல்லால் அடிப்பான்.
கல்லு எதிரியா எரிஞ்சவ எதிரியா? ஆனால் நம்ம ரெண்டையுமே செய்யறதா நமக்கு நமக்கு ரெண்டையும் செய்யறா தலைவனையும் பார்க்க தெரியல. சிவபெருமான் தாண்டா தலைவனும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போல எங்கேயாவது தப்பு செஞ்சுக்கோ வீட்டுல போஸ்ட்மேன் போனா தபால் கொடுப்பான். தபால் வரும் யார திட்டுவான்? வந்துட்டாங்க கொடுக்கறது வந்துட்டாங்க யார திட்டுவான்? அம்மா அப்பா சிரிக்கிறாங்க போஸ்ட்மேனை திட்டுவாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சிரிப்பு வரும். போஸ்ட்மேன் இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு போஸ்ட்மேன தான் திட்டுவாங்க. உண்மையிலே போஸ்ட்மேன் அந்த காரணம் நாய் அது மாதிரி எட்டே செய்யுதா? தலைவனையும் அறியக்கூடிய திறமை நாய்க்கு இருக்கு, தன்னுடைய எதிரியையும் அறியக்கூடிய. ஆனா அதை கூட நம்ம கடையனா இருக்கும். அதை விட நாயிற் கடையாக நாயிற் கடையாய் விடர்ந்த அடிய தாயில் சிறந்த தயாவான தத்துவனா உண்மையானவன் தான். தாயை சிறந்த உலகத்துல தாயை விட சிறந்த ஏதாவது ஒன்று இருக்கா? தாயை விட சிறந்த ஒரு பொருள் இருக்கா? ஆனா தாயில் சிறந்த ஒரு பொருள் என்றார். தாயில் சிறந்த தயார் தாயே என்று உன் தால் அடைந்தேன். உன் அடைஞ்சிட்டப்பா தாயத்தான் எனக்கு தெரியும். தாயும் திருவடி அடைஞ்சிட்டேன். தயார் நீ என்றால் இல்லை, நீ இல்லையா நான் எங்க போவேன்ற. அப்ப ராமாயணத்துல ஒரு செய்தி லட்சுமணா வெளியில புகனுக்காக புகன் வந்துருக்காரு. நான் ராமபிரானை பார்க்கணும் இதை இருந்த சாமி நான் போய் சொல்லிட்டு வர்றேன். யாருக்கார் ராமன் சொல்லி கூப்பிடுற சாமி ராமன் போய் யார் வந்திருக்கான்னு சொல்றாரு? புகழ் வந்திருக்கான்னு சொல்றாரு. தாயினும் நல்லா தாயினும் உடனே தெரிஞ்சிச்சு அவருக்கு புகழ் தான். தாய்க்கும் தாயும் நல்லானுக்கு என்ன வித்தியாசம்? தாய் என்ன செய்வாங்க? தாய் தன்னுடைய குழந்தையத்தான் ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. மற்ற குழந்தைகளையும் பார்ப்பாங்க, கொஞ்சம் கவனம் குறைவா தான் இருக்கும். யாருடைய குழந்தை மேல கண்ணு தருக்குமா இருப்பாங்க? அவர்களுடைய குழந்தை மேல கண்ணு. ஆனா அந்த குகன் இருக்கிறான அவன் வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான்னா கையில ரெண்டு பொருள் எடுத்து வந்து தேனும் தேனுக்கு மீனுக்கு ஒரு வித்தியாசம். தேனு உயர்ந்திருக்கு, மீனு ஆழ்ந்து. அப்ப அன்புல எப்படி இருக்காரு? ஆழ்ந்தும் உயர்ந்தும் எல்லை இல்லாத இருக்கிறார். அப்ப அவருடைய அன்பு தொந்த பிள்ளைகிட்ட இருக்கு. யாருக்கு இருக்கு? மாற்றான் பிள்ளைகளுக்கு அன்பு என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. ஆனா தாய்க்கு தன் பிள்ளைகிட்ட தான் அங்கு அதிகமா இருக்கு அப்படி. ஆனா சிவபெருமான் நம்ம எல்லாருக்குமே அப்பன், நம்ம எல்லாருக்குமே அப்பன். ஆகவே எல்லாருமே அன்பு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அதனாலதான் ஆவுடை வந்து சமமா இருக்கும். ஆவுடை வந்து நீரை ஊத்தினோடனே எப்படி இருக்கு? சமமா இருக்கு. சூரிய ஒளி எல்லாருக்கும் சமம். ஆகவே தாயில் சிறந்த தயாவான தத்துவனே தயார்னா இறக்கக்கூடும் தாராள கூடும். அப்படி ஒரே மாதிரி எல்லாருக்கும் அருள் பாலிக்கின்ற பெருமை யார்கிட்ட இருக்கு? சிவபெருமான். அதான் தாயினும் தாயிற் சிறந்த தயான தத்துவனை. தத்துவனைன்னு என்ன சொன்னேன்? உண்மையானவன். மாசற்றதோ சோதி மலர்ந்த மலர்ச்சுடரை. மாசற்றன்னு என்ன அர்த்தம்? குற்றமில்லாத தூய்மையான சோதி. அடுத்து ரெண்டு வரையும் சேர்த்து படிக்கும். மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபெருமான். மாசற்ற சோதி எப்படி இருக்குதான்? உள்ளுக்குள்ள இதயத்துக்குள்ள தாமரை மலர். அது என்ன மலர்? ஞான மலராக காலையில் அக பூஜையெல்லாம் செய்வோமே சிவபெருமான் என்ன பண்ணுறான்? தாமுத்தி கிளாஸ்ல ஐயா சொல்லுவார். அப்படியே எடுத்து இதயத்தில் தாமரை மலர் வைக்கிற மாதிரி சிவபெருமான் அதில் பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி அதில் நம்ம அபிஷேக ஆராதனையெல்லாம் செய்கிற மாதிரி செய்வோம். அப்போ இந்த ஞான மலர் அதான் மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரை. மலர்ந்த மலர்ச்சுடைனா உள்ளத்தில் ஒரு கூராய் சிவபெருமான் எப்படி மலர்ந்து எழுந்தருள் இருக்கின்றார்? உள்ளத்தில் ஒரு கூராய்னா மிகச்சிறிய அளவில் இப்ப
பிரகாசமாக உள்ளத்திலே ஒரு ஞான மலராக பிரமா பெருமான் என்ன பண்ணியிருக்காரு எழுந்தருளியிருக்கார். அதுதான் திருமந்திரத்தில் சொல்கிறார். என்ன பாட்டில் சொல்கிறார், உள்ளத்தில் எழுந்தருளியிருக்கிறதுக்கு என்ன பாட்டு சொல்கிறாரு, உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு நம்ம கோபுரவாசல் வாயின்றார். அது ஏன் அப்படி சொன்னார், கோபுரவாசல் வழியாக தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும், அப்போ வாய் வழியாக தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும், வாய் வழியாக கோயிலுக்கு போகணும்னா ஏன் அப்படி சொல்கிறாரு, வாயை வச்சு என்ன செய்வோம், நம்ம சாப்பிடுவோம் அது தனி, இன்னொன்று திருமுறைகள் ஓதுவோம், மந்திரம் செபிப்போம். ஆக மொழி மூலமாக இறைவனை அடையக்கூடிய வழியை தான் அங்கே என்ன சொல்கிறாரு, வாய் கோபுர வாசல். அப்போ கோபுர வாசல்லாம் எதை பயன்படுத்தி ஆகணும், நம்ம வாயை பயன்படுத்தி ஆகணும். வாயை பயன்படுத்துறதுனா எதை பயன்படுத்தணும், திருமுறைகளை ஓதி பயன்படுத்தினா நம்ம கோயிலுக்குள்ள என்ன ஆயிடும், என்ட்ரி ஆகிடும். வாயை மூட்டி வச்சுருந்தோம்னா கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆக முடியுமா, என்ட்ரி ஆக முடியாது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவன். சிவனை போய் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அங்கே எங்கே தேட வேண்டாம், நம்மளுடைய சிவனுக்குள்ளேயே சிவபெருமான் இருக்கிறார். அதான் அப்போ ஒரு சாமி சொல்லுவார், அங்கேயும் போய் தேடிட்டு சாமி தெரியாம தேடி கண்டுகொண்டேன், அண்ணாமலையில் திருவண்ணாமலையில் திருமாவளவு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அதான் அழகா சொல்றார், மாசற்ற தோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. அப்போ உள்ளத்துக்குள்ள சிவபெருமான் ஞான மலராக எழுந்துள்ளது, உள்ளத்துக்குள்ள ஞான மலராக. அப்ப அவர் தான் சிவபெருமான அப்படின்னு போயிடும், உள்ளத்துக்குள்ள சிவபெருமான் ஞான மலராக எழுந்திருக்குன்னா அப்ப வெளியில இல்லையா. அதான் அடுத்த வரிக்கு வர சேர்ச்சு, தேசனே அதே நேரத்துல அப்படி இருந்தாலும் கூட அவன் வெளியில தேசன்னா என்ன அர்த்தம், தேசஸ் அப்படின்னா என்ன சொல்றோம், தேசஸா இருக்கிறான்ப்பா, நல்லா திருநீர் பூசிக்கிட்டு நல்லா அப்படியே அப்படி இருக்கிறாங்க, உத்தராட்சி அணிஞ்சிக்கிட்டு தேசஸா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், பிரகாச ஞான பிரகாசமா அவருடைய மேனி தெரிகிறது. அது போல பிரகாசமாக இப்ப நமக்கு பிரகாசமா என்னவா இருக்குது, இப்ப சந்திர ஒளி, பகல்ல சூரிய ஒளி. அப்படி பெருமான் உள்ளத்திலே உள்ளத்துக்குள்ள ஞான மலராக எழுந்தருளியிருந்தாலும் கூட புறத்திலும் என்னவா இருக்கிறாரு, ஞான பிரகாசமாக எழுந்தருள் இருக்கின்றார் பெருமான். அதான் தேசனே தேனார் அமுதே, தேனார் அமுதேன்னு என்ன அர்த்தம், தேன் பிளஸ் அமுது, அப்படின்னா என்ன அர்த்தம், தேன் எங்க இருக்குது, உலகத்தில் இருக்குது, உலகத்தில் இருக்குது. அமுது எங்க இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல அமரர்களுக்காக இருக்குது, தேவல் தேவலோகத்தில் இருக்குது. அப்ப தேனார் அமுதே அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்திலே அடியார் பெருமக்களுக்கு தேனாகவும் விண்ணுலகத்திலே இருக்கிறவர்களுக்கு அமுதமாகவும் இருக்கின்றார். அப்ப ரெண்டு விஷயம், உள்ளும் புறமும், அப்ப கடந்தும் உள்ளும், உள்ளும் கடந்தும் என்ன சொல்றாரு, அதான் என்ன சொல்றோம் நம்ம மீனிங், கடவுள்ன்றோம். ஐயா அதுக்கு அழகா ஒரு விளக்கம் சொல்லுவார், கடவுளுக்கு நம்ம ஞானப்பழம் எடுத்துட்டு வருவார், யாரு நாரதர் எடுத்துட்டு வருவார் ஞானப்பழத்தை எடுத்துட்டு வருவார், உண்மையிலேயே ஞானப்பழத்தை எடுத்துட்டு வந்து சண்டை முட்டி விட்டுருவார். அப்படிதான் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம், சண்டை முட்டி விட்டு ரெண்டு பேருக்கும் கலாட்டா பண்ணிட்டு போறார். ஆனா உண்மை காரணம் அதுவா, இவர் என்ன சொல்றாரு, விநாயகர் பார்த்து அம்மை என்றால் என்ன, அப்பன் என்றால் என்னன்றாரு, ரெண்டும் ஒன்று தான், உலகம்னாலும் அம்மையை பொண்ணு.